வைட்டமின் B12 பற்றாக்குறை இருப்பவர்கள் வந்து இன்ஜெக்ஷன்ஸா எடுக்கிறது பெஸ்டா இல்ல கேப்சூல் மாத்திரைகளா எடுக்கிறது பெஸ்டான்னு சமீபத்துல ஒரு நண்பர் கேட்டிருந்தாருங்க. ஃபர்ஸ்ட் வைட்டமின் B12 அப்சார்ப்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம மாத்திரைகளாவோ இல்ல இந்த வைட்டமின் B12 அதிகமா இருக்கிற மாதிரி உணவுகளாவோ எடுக்கிறப்ப இது ஃபர்ஸ்ட் நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய ஆசிடோட சேர்ந்து இந்த வைட்டமின் B12 அந்த புரோட்டீன்ல இருந்து தனியா பிரிஞ்சு வரும். அடுத்து நம்மளுடைய வயிற்றுல இன்ட்ரென்சிக் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு புரோட்டீன் உருவாக்கி இருக்குங்க. அந்த புரோட்டீனோட சேர்ந்தாதான் இந்த வைட்டமின் B12 வந்து நம்ம உடம்புக்குள்ள உறிஞ்சி எடுக்கப்படும். அப்ப நம்ம ஒரு 500 மைக்ரோகிராமுக்கு இந்த வைட்டமின் B12 மாத்திரைகளா கொடுத்தாலும் இதுல 10% கூட அப்சார்ப் ஆச்சுன்னா கூட அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம வயிற்றுல இன்ட்ரென்சிக் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஆனா அதே சமயம் வந்து நம்ம ஒரு 1000 மைக்ரோகிராமா வந்து இன்ஜெக்ஷன்ஸா கொடுக்குறப்ப கிட்டத்தட்ட 90% வந்து அதிகமா கூட நம்ம உடம்புல வந்து இது உறிஞ்சி எடுப்பதற்கு சான்சஸ் இருக்குங்க. சோ உங்களுக்கு அதிக அளவு பற்றாக்குறை இருக்கு, அது மட்டும் இல்லாம வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, வயிற்றுப்போக்கு அடிக்கடி இருக்கும், கான்ஸ்டிபேஷன் ஏற்படும், இல்ல அட்ரோபிக் கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கு, இல்ல குடல் மற்றும் வயிற்றுல ஏதாச்சும் அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க அப்படின்னா பெட்டர் நீங்க இன்ஜெக்ஷன்ஸா எடுக்கிறது நல்லது. 2 மாசத்துக்கு ஒருக்கா இன்ஜெக்ஷன் எடுத்தாலே போதுமானது.